அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இந்த வளர் சிறு பருவத்தில் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம நோன் சொல்கிறதுனால ஒரு டெம்பரரியான ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், பிடிவாதம் பிடிப்பாங்க, மனசு கஷ்டப்படுவாங்க, நமக்குமே ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து சில நேரங்களில் நம்ம நோ அப்படின்னா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அப்படி இல்லாத நம்ம வந்து அதே நேரத்தில் அதை வந்து நம்ம வந்து தன்மையாக ஹேண்டில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹவ் அப்படிங்கிறது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேற்று வந்து சொன்னேன், உங்ககிட்ட ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக பேச போகிறேன். அது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஸ்வாட், த SWOT அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், கம்யூனிகேஷன், எம்பத்தி, லிசனிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, பாசிட்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னேன். இது எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பயிற்சிகள் நம்ம செய்யணும். அதில் முதன்மையான பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ். அதாவது ஒரு கட்டம், சதுரம் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு சதுரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்து ஜன்னலில் ஸ்ட்ரென்த்துன்னு எழுதுங்க. அதில் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது வீக்னஸ், அடுத்த பக்கத்தில் இடது பக்கத்தில் வீக்னஸ், அதில் என்னென்ன உங்களுடைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதுங்க. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சந்தர்ப்பங்கள், என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து நேர்மறையான பாசிட்டிவான சந்தர்ப்பங்கள், உங்களுக்கு அவகாசங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கை கட்டத்துக்குள் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்தது த்ரெட், இப்போ என்னென்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் விஷயங்களில் ஈடுபடுறீங்க, அது வந்து பிற்காலத்தில் ஒரு கெட்ட பழக்கமாகவோ இல்லை பிற்காலத்தில் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து வீக்னஸாக மாறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இதை மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளை பற்றிய ஒரு புரிதல், நான் யார் அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு தெளிவாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். அப்போ தான் வந்து நம்ம யார் அப்படிங்கிறத நம்மளை முழுமைப்படுத்திக்கிறதுல, நம்மளை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிறதுல நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். இதை வந்து பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தினாலே என்னென்ன நன்மைகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு மொபைல் வாங்கலை அப்படின்னா, வாங்கலைங்கிறது ஒரு மன கஷ்டம்தான். ஆனால் வாங்காமல் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு லிஸ்ட் எடுங்க, 100 மேல் வரும். ஸோ இதன்று நம்ம சொல்லும் பொழுது என்னென்னா, இப்போ நேரமின்மை அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க, இன்டர்நெட், இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இதனாலெல்லாம் வந்து பொருள் மட்டுமல்ல, நேரம் மட்டுமல்ல, வேற என்னென்ன ஹெல்த் ஹேசார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக உங்ககிட்ட பேசணுன்னு இருக்கேன். அதனால் சில விஷயங்கள் நம்ம நோ அப்படின்னு சொல்கிறதுனால கூட பல நன்மைகள் கிடைக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து துணிச்சலோட முன் வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய நன்மையை பார்க்கக்கூடிய ஒரு திறமையை வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அட்மையர் பண்ண கற்றுக்கிறோமோ, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக இருக்கிறது, ஒரு ஹம்பிளாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு நன்மை, அடிப்படையான வந்து ஒரு சத்தியமான ஒரு உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல எல்லாருமே நம்பணும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம எல்லா சிச்சுவேஷன்லையுமே வந்து நம்ம ஆணித்தரமாக சில முடிவுகள் எடுக்கும் பொழுது எந்தவித நெகட்டிவ் இமோஷன்ஸ் இல்லாமல் நம்ம கடந்து வந்துடலாம். ஸோ இதை வந்து நாம் முதல்ல ஒரு ரோல் மாடலிங்காக இருக்கணும். இன்றைக்கி அது நம்ம இருக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து சிம்பிளாக யாராவது இருக்காங்கன்னா நம்ம பல காரணங்கள் கேட்குறோம். குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சமீபமாக என்னுடைய அனுபவமே நான் வந்து பகிர விரும்புகிறேன். நான் வந்து சில காரணங்களுக்காக அனாவசியமாக கார் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நடந்து செல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் வந்து நடந்தே போயிடுவேன். அப்படி இல்லைன்னாக்கா நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சைக்கிள் வேணால் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று என் கூட இருந்த தோழிகள்லாம் ரொம்ப சிரித்தாங்க. என்ன, நீ வந்து சைக்கிளில் போக முடியுமா, சைக்கிள் போய் போகணுமா, ஏன் ஒரு ஸ்கூட்டராக போகலாம். நான் சொன்னேன், ஸ்கூட்டரில் போகிறதுக்கு கார்லேயும் போகலாம், பெட்ரோல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், மேலும் வந்து தேவையில்லை. அதோட உடற்பயிற்சி நம்ம போய் தனியாக பண்ணுறதுக்கு சில நேரத்தில் முடிய மாட்டேங்குது. அப்போ சைக்கிளில் போனால் அது உடற்பயிற்சியாகவும் இருக்குது, ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நேரம் இருக்கும் பொழுது நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பொழுது இதை உபயோகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். இப்போ இதை வந்து நிறைய பேர் வந்து என்னோடய தொழில்களே வந்து கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது என்ன பேசுவாங்கன்றதையும் என்னால் கணிக்க முடியுது. பாவம், அவங்களுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு, ஏதோ வந்து காசு செலவழிக்க முடியல போல இருக்கு, இப்படி கூட பேசுவாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தாது,
நாம் வந்து என்னைக்கு நாம் வந்து நாம் செய்யறதுல உறுதியாக நாம் ஒரு புரிதலோடு இருக்கோமோ அப்போ நிச்சயமாக நமக்கு வந்து உண்மையான ஒரு மதிப்பு கிடைக்க தான் கிடைக்கும். இது நான் என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே இன்றைக்கி நம்ம பெரியவங்க இப்போ ஃபஸ்ட்டு அப்படி இருக்கிறதில்ல. நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நம்ம காரில் தான் போவோம். காரில் தான் போனாக்கா மதிப்பு. ஏன்னா காரில் போனாக்கா அங்கே இருக்கிறவர் வந்து பூஜை செஞ்ச உடனே நம்மளுக்கு புஷ்பம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நடந்து போனாக்கா அவங்க, ஏன்னா பூசாரிகளும் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்கிறாங்க. ஸோ யார் எப்படி வராங்க அவங்க ஒரு கற்பனை வச்சுக்கிறாங்க. காரில் வந்து இறங்கினாக்கா தட்டில் 100 ரூபா போடுவாங்க, 50 ரூபா போடுவாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு உலகம். ஆனால் இதனால் வந்து நம்மளை அறியாமையே நம்ம வந்து தவிர்க்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இயற்கையாக இருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லாமல் நான் இப்படி தான் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு துணிவு வந்து முதல்ல பெரியவர்கள் வந்து நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நாம் முன்னிலைப்படுத்தினாதான் இன்றைக்கி ரொம்ப விளையாட்டாக பல நேரங்களில் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். சோஷியல் நெட்ஒர்க் சைட்லலாம் போகும்பொழுது எனக்கே தெரிந்த பல பேரோட போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா காதல் பற்றி, ரொமான்ஸ் பற்றி, இதை பற்றிலாம் ரொம்ப தைரியமாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க வந்து மேடையில் பேசும்பொழுதோ இல்லை உறவுகளோடு பேசும்பொழுதோ சிறு பிள்ளைகள் காதலிக்கவே கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா பல வந்து கவிதைகள், காதல் கவிதைகளாகவும் காதலை பற்றியதாகவுமே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு முரணாக பெரியவங்க நடந்துக்கும் பொழுது நம்ம எப்படி பிள்ளைகளை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஸோ அதனால் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, குடும்பங்களில் முதல்ல பெரியவங்க குறிப்பாக தாய்மார்கள் நாம் என்ன குணாதிசயங்கள் நம்ம பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நாம் முதல்ல கற்றுக்கணும். அதை நாம் வந்து முதல்ல நாம் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டணும். அமைதியாக இரு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நாம் முதல்ல அமைதியாக வாய மூடிட்டு இருந்தாலே குழந்தைகள் தானாக அமைதியாகிடுவாங்க. நாம் வந்து உச்சஸ்தாயில் வந்து அமைதியாக இரு அமைதியாக இருக்குன்னு கத்தினோம்னா அந்த கத்துறது, அந்த டோன்னு அதெல்லாம் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து செய்தியாக போகுமே தவிர நாம் வந்து ஆமாம் அவங்கள வந்து சைலண்டாக இருக்க சொல்கிறோங்கிறது நிச்சயமாக கற்றுக்கொள்ளவே முடியாது, நாமளும் கற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் பிள்ளைகளும். ஸோ அதனால் நம்ம என்ன குணாதிசயம் வேணால் நம்ம ஆசைப்படலாம் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அது முதல்ல நாம் வந்து அதை ரோல் மாடலாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமா அப்படின்னு ஒரு கற்கும் பேரண்ட்டாக நம்ம இருக்கணும். எப்பவுமே வந்து சுரக்கின்ற ஊற்று தான் வந்து நிறைக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி யார் கற்றுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒரு முழுமையான ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும். சரி நேயர்களே, மீண்டும் பல தகவல்களுடன் நாளை சந்திக்கலாம்.